ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன். அந்த வசனம் எங்கே இருக்கிறது, அதனுடைய ரெஃபரன்ஸ் என்னான்றதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வசனம், நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். வாங்க, நான் அந்த முதல்ல அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வசனம் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு க்ளூ நான் கொடுக்குறேன். புதிய ஏற்பாட்டில் நிருப பாடங்கள் இருக்குது. நிருப பாடம் என்ன? நிருப பாடம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான க்ளூ தான். அதனால் வந்து நீங்கள் உடனே பைபிளை தரங்க, பிலிப்பியரில் இந்த வசனம் எங்கே வருது, எந்த அதிகாரம், என்ன வசனன்றதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சவங்க வழக்கம் போல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சரை பதிவு செய்யலாம். அதே போல் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாகவோ அல்லது நீங்கள் டைப் பண்ணியோ ஆன்சரை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளுக்கு உரிய ஒரு வசனம் என்ன வசனம் அப்படின்னா, எரேமியா 1:5. ரொம்ப அழகான ஒரு வசனங்க. என்ன வசனம்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிறாராங்க. அப்போ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பே நம்மை அறிந்த கடவுள் நம் வாழ்வின் தேவைகளை அறிந்து நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். நம் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற கடவுள் இன்றும் என்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறாருங்க. ஆண்டவராக இயேசு நல்லவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிய நாளாய் மகிழ்ச்சிய நாளாய் இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த நாளிலே பிறந்தநாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.